வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மலைக்கிறோம், அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 273 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இது ஒரு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ஒரு தொடர்ச்சியாகவே இருக்குது. ஏன்னா முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்குங்க, நேற்று மார்க்கெட் ஓப்பனிங்குங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய முழு கவனமும் 272 இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம முழு கவனத்தையும் வச்சுருந்தோம். 276 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றதை கண்டுபிடிச்சிருந்தோம். மார்க்கெட் 272 கீழே மார்க்கெட் ஏதாவது வந்தது அப்படின்னா, மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு எதிர்பார்ப்பாக இருந்தது. நேற்று நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று 272 வந்து டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 272.60 மார்க்கெட் வந்து ஒரு முழுமையான ரெசிஸ்டன்ஸாக எடுத்து மார்க்கெட் கீழே வந்து தொடர்ந்து அடுத்த ஜோனான 270, அதுதான் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட லோவாக இருந்தது. அந்த 270-20 அப்படின்ற இடத்துலருந்து தான் முன்னாடி நாள் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது. அதே இடத்துல மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு, அதுவும் பலன் கொடுக்காம திருப்பி கீழே வந்திருக்கு. தொடர்ந்து இந்த 270 அப்படின்ற இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறுறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் நடந்திருக்கு. கடைசியாக இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் தெளிவாக பார்த்திங்கன்னா 272 அப்படின்ற இடத்துல போய் நின்றுட்டு இருந்திருக்கு. அப்படின்னா என்ன, முன்னாடியே நம்ம முடிவு பண்ண அந்த இடம் தான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டும் முடிவு பண்ணி தெளிவாக இருந்திருக்கு. அந்த இடத்த நம்ம முன்னாடியே கண்டும் பிடிச்சிருக்கிறோம். கடைசியாக இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தது இந்த கேண்டில் ஸ்டிக்கில் தான். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தது அப்படின்றத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த கேண்டில் ஸ்டிக்கில் முழுசாக மார்க்கெட் 272 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறமா தொடர்ந்து 270-20 அப்படின்ற இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கண்டினியூஸாக ட்ராப் ஆகி 266-70 க்ளோஸ் ஆகியிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல, புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல், முழுமையான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது முழுமையான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, கேண்டில் ஸ்டிக் அதே கேண்டில் ஸ்டிக் தான், எல்லா இண்டிகேட்டர்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி இது டைம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக் கிடையாது, இது ப்ரைஸ் வால்யூம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக்காக. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே ஓரளவு இந்த மூவிங் ஆவரேஜில் பையிங்க்கு போகலாமா அப்படின்றப்ப மார்க்கெட் அதோடய அப்பர் பேண்டில் ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வந்திருக்கு. தெளிவாக 272 கீழே மார்க்கெட் பிரேக் டவுனாக இருப்போம், மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 272 மேலே இருந்த காரணத்தினால ஓரளவு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கு. இந்த இடத்துல ஏன்னா சாஃப்ட்வேருக்கு தெரியாது இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த காரணத்தினால தான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு வீடியோ அனாலிசிஸில் கொடுத்துருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல தயாராக இருக்கப்போ குட்வில்லோட சார்ட்டிங் டூல் வந்து மார்க்கெட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த சமயத்தில் தெளிவாக செல் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் சரிவை சந்தித்து 266-70 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அதே இடமான 266-70 மறுபடியும் ஒரு தொடர்ச்சியாக தான் அமைய போகுது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். ஏன்னா வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்த்தப்போ ஒரு பெரிய மாற்றம் எதுவும் நமக்கு வரலை. அந்த காரணத்தினால மறுபடியும் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இன்னும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்குற அடுத்த ஜோன் 261-60 மற்றும் 256-20 இந்த ரெண்டு ஜோனை தொடர்றதுக்கு வாய்ப்புண்டுன்னு எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய கவனம் முழுவதும் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கணும் அவசியமாக. கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.